இப்போ இருதுருவ அரசியல் சூழல் தான் தமிழ்நாட்டு அரசியலில் தற்போதைக்கு நிலவிட்டு இருக்குதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விமர்சனங்களை இந்த ஆட்சியின் மேலே முன்வைக்கிறாரு. அதே போல அவர் சொல்லக்கூடிய ஆருடம் 2026 நிச்சயமா அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றாரு. இப்போ அண்மையில் நடந்த தேர்தல், அதில் வந்த ரிசல்ட், அதில் முக்கியமான அதிமுக வசம் இருந்த தொகுதிகளில் 30 விழுக்காட்டை கூட தொட முடியாத சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கான சாத்தியம் இருக்கா? இந்த சூழலை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இதில் முதல் விஷயமாக நான் சொல்ல வேண்டியது, ஒரு சாஃப்ட் ஐஏஎஸ் பாலச்சந்தர் மாதிரி ஒரு சாஃப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவரை பற்றி அவதூறாக பேசினா கூட அவர் திருப்பி வந்து பர்சனல் அட்டாக்கில் ஈடுபட மாட்டார். அதை வந்து ஒரு சாக்கை வச்சு அவர் மேலே எரிஞ்சு விடுறது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொங்கலூர் மணிகண்டன் நான் பல மேடைகளில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி அவர் வந்து பேசினது கிடையாது. மன்னிக்கணும் மணிகண்டன், நான் உங்களை வந்து எல்லா பல இடத்துல பார்த்துருக்கேன், இப்படி நீங்கள் பேசக்கூடாது. தயவுசெய்து இப்படி பேசக்கூடாது. என்னை பற்றி பேசணும், நான் வந்து கச்சாமிதான் பேசிடுவேன். தயவுசெய்து இப்படி அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவசியம் கிடையாது. அது தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டிய பார்க்கறது தானே பேசிக்கொண்டு இருக்கோம். இதில் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, வாரிசு அரசியல் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுக ஒன்றும் செய்யவில்லை, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை பேசியிருக்காரு. இதில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த பாயிண்டில் வந்து அவர் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஜோசியம் தான் ஒரு பஞ்ச் டயலாக வருது. ஜோசியம் பஞ்ச் டயலாக வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா, அந்த உங்களுடைய கிரிட்டிசிசத்தினுடைய வீக் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் அடிக்கணும். அதில் அடிக்காமல் வந்து இந்த ஜோசியத்தில் அடித்தனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்று வந்து நீங்கள் பெரியார் வழிவந்த கட்சியாக இருந்த அந்த கேள்விகள்லாம் வரும். அதை தாண்டி வந்து, ஓஹோ அப்போ ஜோசியம் வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமா, நீங்க ஆக்சுவலா ஜெயிக்க முடியாதா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேச்சு ஒரு யதார்த்தமான பேச்சாதான் இருக்கணும். பாத்துக்கோ, ஒரு மேடை தமிழ்ல பேசுற ஆள் எல்லாம் கிடையாது, ஒரு யதார்த்தமா அப்படி பேசியிருப்பாரு. இல்ல இல்ல, அப்படி கிடையாதுங்க. நீங்க இது அதாவது நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு பிரஸ் கிட்ட வந்து ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் அடிச்சுட்டு போல நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்க என்ன உங்களுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா, முக ஸ்டாலினுடைய என்ன பேசினாரோ அதற்கு நேர் எதிராக நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிடுறீங்க. அதில் வந்து உங்களுடைய முக்கிய பஞ்ச் டயலாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்கும். இது வாரிசு அரசியல் என்பது எப்போதும் இருக்கின்ற ஒரு பஞ்ச் டயலாக இருக்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு இருக்கிறது. அதில் தான் இங்கே வந்து மாற்றாரு. அது ஏன் வந்து மாற்றாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, இது அவரை பொறுத்தவரையில் வந்து அவருடைய அந்த இன்டலெக்ட் வந்து இது வந்து என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக இது வந்து மக்களிடையே வந்து ஒரு வரவேற்பு இருக்கும், ஒரு பஞ்சாக போகணும், நிச்சயமாக பஞ்சாக போகும். ஆனால் அது என்ன அதனுடைய எதிர்வினை, அடுத்ததாக வருகின்ற எதிர்வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஓஹோ அப்போ உங்களால் ஜெயிக்கவே முடியாது, நீங்கள் ஏதோ வந்து ஒரு ஜோசியக்காரனை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது ஜோசியத்தில் மட்டும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், மக்களிடையே போயினுன்னா மக்கள் உங்களை வந்து புறக்கணித்திருவார்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக எளிதாக ஒரு திமுகனுடைய பேச்சாளரை யார் வேணாலும் அதை வந்து மறுத்துடலாம். அந்த அந்த பஞ்ச் அந்த அந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்ததே தவறுன்னு தான் சொல்கிறேன். அதாவது ஃப்ரம் ஏ பியூர்லி பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து எடுத்துடக்கூடாது. வேற ஏதாச்சும் விஷயங்களில் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் கொண்டு வந்திருக்கலாம். என்ன மாதிரியான அரசியலை இப்போ இருக்கிற களசூழலுக்கு ஏற்ற மாதிரி அதிமுக கையாள வேண்டி இருக்கு? ஏன்னா புது கட்சி வருது, புதிய ஒரு ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கூட்டணியெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கு. இங்கே அதிமுகவுக்கு உட்கட்சிக்குள்ளேயே உடன்பாடுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவினுடைய மறைமுக அழுத்தமும் இருக்கு சில ரைட்ஸ் மூலமாக அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இந்த சூழலையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய அரசியல்ங்கிறது என்னவா இருக்கும்? இது பாருங்க, கச்சாமுச்சான்னு காசு சேர்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸ்கார வந்து நிக்க தான் போறான். அதுதான் நடந்திருக்கு. இப்ப நடந்த அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அதனாலதான் நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் வில் இல்ல இல்ல, அது நிச்சயமா கிடையாது. அதுல பொலிட்டிக்ஸே கிடையாது. பாலிடிக்ஸ் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் திரும்பி வந்த பிறகு, அதன் பிறகுதான் அந்த காய் நகரத்துல எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப வந்து எவ்வளவோ காலம் இருக்கிறது, 17 மாசம் இருக்கு அடுத்த தேர்தல். இப்ப பேசுறாரு, இப்ப ஏன் இல்ல இல்ல, இப்ப வந்து மீடியாவை எங்கேஜ் செய்து வைக்கணும். இப்போ திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் வந்து இங்க வந்து அது ரொம்ப சாதகமா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே வந்து விஜயனுடைய மாநாடு இருக்கிறது, அதற்கு முன்னால வந்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் குஸ்தி போடுற மாதிரி நம்ம முன்னால தோற்றம் அளிக்கிறார்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதுருவ அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இப்படியே தான் இருக்கு. வரதராஜன் சொன்னாரு, நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க அப்படின்னு இரு கட்சிகளும் பண்றாங்க. அதை நீங்க இல்லைண்ணா, இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்படி தான் அது நடக்கும். நமக்கும் தேவைப்படுது, நமக்கு பேசுறதுக்கு ஒரு மேட்டர் தேவைப்படுது. அதுக்கு ஏதுவாக வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பேசுறாரு. அதை தாண்டி இப்போ நாளைக்கு வந்து முதல்வரோ வேற யாராச்சும் அதை பற்றி ஒரு கமெண்ட் அடி
அடிப்பாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்வடங்கிற விஷயத்தில் வந்து நிச்சயமாக கமெண்ட் வந்து திமுக தரப்புலேருந்து வரத்தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. நீ குறிப்பிட்ட அதிமுக இருக்கின்ற உள்கட்சி கூசலானாலும் சரி, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளவோ டைம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ பாஜகவை பொறுத்தவரை, பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு பில்டப்போடு வந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் அண்ணாமலை, இது பாருங்கள், அண்ணாமலை போய் இப்போ இடத்துல, அதாவது இங்கிலாந்துக்கு போயிட்டு இடத்தால ஒரு 3 மாதம் ஆகுது, யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு மனிதன் இருக்கிறதாவே நான் இன்றைக்கி வந்து போஸ்டரில் பார்த்து தான் எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலையை மறந்து விட்டார்கள் தமிழர்கள். அண்ணாமலை தான் பாஜகவை எங்கேஜ்டாக வச்சுருந்தார் தமிழ்நாட்டு அரசியல். ஆமாம், அது அது முடிஞ்சோடனே கோயம்புத்தூர் தேர்தல் முடிகிறது, அதன் பிறகு வந்து அந்த அவங்களுடைய டிஸ்கஷன்லாம் நடக்கிறது, அதன் பிறகு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியா இவர் வந்து கிளம்பி போறாரு. அதன் பிறகு பாருங்க, நீங்க இதுல பாருங்க, ட்விட்டர்ல பாருங்க, நீங்க வந்து ஃபேஸ்புக்ல பாருங்க, எந்த இடத்துல வேணா பாருங்க, நவம்பர் 30 வரைக்கும் காத்திருக்கணும்னு தங்க வரதராஜன் சொல்லியிருக்காரு. இல்ல ஒரு ரெண்டு, இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது போய் ஒரு நாளில் வந்து அண்ணாமலை என்ற நபர் வந்து தமிழகத்திலிருந்து வேனிஷ் ஆகிறாரு. இது எப்படிங்க ஒரு 3 மாதம்? அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன் திரு. அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்ல என்ன வேணாலும், தினம் தினம் எங்கேஜா வச்சிருக்கிறது, தினம்தோறும் அரசியல் களத்துல ஈடுபடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அண்ணாமலை 3 மாத காலத்துல அவரை பத்தின பேச்சே இல்ல, அது திருப்பி வந்து அவர் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும். அது போலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணிடுறாரு. அப்புறம் திடீர்னு இப்ப வந்து பேசும் பொழுது என்ன புதுசா பேசுறாருன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஆமாங்க, இது உங்க ஜெனரேஷனுடைய பிரச்சனையா தான் பாக்குறேன். அதாவது நாங்க சோஷியல் மீடியால எங்கேஜா இருக்கோம். அண்ணாமலையினுடைய இந்த வேனிஷிங் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதாவது எங்கிருந்து இங்கிருந்து லண்டன் போறாரு, படிக்க போறாரு, மிக நன்றா நல்ல காரியம் தான். எல்லா அரசியல் தலைவரும் ராஜீவ் காந்தி உட்பட இருக்கிற நபர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நாட்டில் போயிட்டு அங்கே இருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அங்கே மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுப்பாங்க, அரசியல் கட்சிகள் அங்கே இருக்கு எப்படி இருக்குது செயல்படுதுன்னெலாம் பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்ல காரியம் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேனில் இருக்குது இல்லையா, அண்ணாமலையினுடைய இந்த கம்ப்ளீட் வேனிஷிங் ஆக்ட் தமிழகத்தில் இருந்து அப்படியே வந்து ஏறத்தாழ மாறி நின்னது, வந்து ஏறத்தாழ மறந்து போனது இருக்குது இல்லையா, இந்த மறந்து போனது நிச்சயமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடமாக எடுத்து அவர்கள் வந்து படிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இளைஞர்களை நீங்கள் வந்து எப்படி அணுகணும், அந்த அது அந்த கம்ப்ளீட் ஒரு ஒரு பெரிய ஒரு சிஸ்டமே வச்சிருந்தார் அண்ணாமலை, எப்படி அணுக வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு 5000 பேர் ஏதோ வந்து வெளியூர்ல இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி அதிமுக அது போன்ற விஷயங்களையும் கவனம் செலுத்தணும்ன்றீங்க. அண்ணா அதிமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் இப்போ வந்து விஜயனுடைய கம்ப்ளீட் ஃபாலோயிங் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூறுகிறாங்க. அப்போ இந்த இளைஞர்களுக்கு கான்ஸ்டன்ட் எங்கேஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. அப்போ யாரானாலும், அது திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி, இது பெரிய பாடுங்க, இது இன்னும் சின்ன விஷயம் கிடையாது. இதுவரை தேர்தலெலாம் பார்த்தாச்சு, 2024 தேர்தல் தான் லாஸ்ட் நார்மல் தேர்தலாக நான் பார்க்கிறேன். 2026 என்பது நாம் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் பேட்டர்ன் மாற போகுது, இளைஞர்கள் உள்ள வராங்க, அதாவது இந்த புதிய தலைமுறை இளைஞர்கள் உள்ள வராங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரியான வியூகங்களை இளைஞர்களை விட 1996 பிறந்த ஒரு நபருக்கு வந்து 2026 30 வயசு ஆகுதுங்க, அவரே ஓல்ட் ஆயிட்டாருங்கிறது தான் முக்கியமான, அதாவது வாஜ்பாய் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகின்ற அந்த தருணத்தில் வந்து வந்த நபர் வந்து இன்னைக்கு வந்து 30 வயசுல நிக்கிறான் 2026. அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்றதான் முக்கியமான விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.